Hello viewers, welcome back to Prizys Lifestyle. எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொரோனாவில் நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிடுங்க, ஸ்ட்ரெங்க்த்தாக இருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க. இந்த மசாலா சப்பாத்தி பண்ணுறதுனால என்னென்னா, இப்போ அதில் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். வெஜிடபிள்ஸ் பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. நம்ம இந்த மாவுக்குள்ளே போட்டு பிசைஞ்சு செய்கிறதுனால குழந்தைங்கள்லாம் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். கோதுமை மாவு பெரிய கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன். பொட்டேட்டோ வேக வச்சு ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பேசில் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக, டைஜஷனுக்கெலாம் ரொம்ப நல்லது. அதே மாதிரி கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெப்பர் தூள் கொஞ்சம் எடுத்திருக்கேன். சால்ட் எடுத்திருக்கு, எண்ணெய் எடுத்திருக்கேன். கேரட் துருவி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக. சீரகம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் மஞ்சப்பொடி எடுத்திருக்கேன் எண்ணெய் சமைக்கிறதுக்கு. இப்போது தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போது எப்படி மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி செய்யணுங்கிறத பார்த்துக்கலாம். இப்போது முதல்ல இந்த பொட்டேட்டோ போட்டு மேஷ் பண்ணிக்கலாம். எல்லா மசாலாலாம் கலந்துடலாம், அதுக்கப்புறமா நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். பேசில் போட்டுடலாம், கொத்தமல்லி போட்டுடலாம், கேரட் போட்டுடலாம், இஞ்சி பூண்டு விழுது போட்டுடலாம், கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம், கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். இந்த கொரோனா பீரியடில் நம்ம எல்லாத்துலேயும் கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துண்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ தேவையான அளவு பெப்பர் தூள் போட்டுக்கலாம். காரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போட்டாச்சு. சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை மேஷ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மேஷ் பண்ணிக்கணும். பாருங்கள் நல்லா மேஷ் ஆயிடுச்சு, கட்டி இல்லாமல். இப்போது நம்ம மாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை கையிலே பிசைஞ்சுக்கலாம். தண்ணி தேவைன்னா ஊற்றிக்கலாம். அழுத்தி பிசையக்கூடாது எப்பொழுதுமே மாவை, லேசாக பிசைஞ்சிக்கணும். நம்ம இதோட ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
நல்லா கலந்தாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சாச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் பரவாயில்ல, நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. இப்போ லைட்டாக எண்ணெய் போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். கொஞ்சமாக பாருங்கள், அவ்வளோதான். ஒரே ஹாஃப் அன் ஹவர் ஊறட்டும். ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து ஊறினதுக்கப்புறம் நம்ம திருப்பி எப்படி சப்பாத்தி போடுறோம்னு பார்க்கலாம். இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம மாவை திரட்டிக்கலாம். கொஞ்சம் மாவு தூவிக்கலாம். நல்லா உருட்டிக்கலாம். பேசாதீங்கம்மா, பேச முடியாது. நம்ம மியூட்ல வச்சுட்டு அப்புறமா ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ். அது எடுத்தோம், நான் மியூட்ல பண்ணிட்டு உங்களுக்கு நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் இது கேட்க தெரியுமா? ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம், போட்டுடலாம். தவா காஞ்சிருச்சு. பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எப்படி சாஃப்டாக இருக்குது பாருங்கள், எப்படி லேயர் லேயராக பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு, பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே நல்லா சாப்பிடலாம், ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. Thank you. This may be pretty good. I'm going to switch it. First line.